அனைவருக்கும் வணக்கம். அதிர்ச்சியாக இருக்கிறது மக்களே. ஒவ்வொரு நாளும் புது புது வதந்திகள், புது புது செய்திகள், புது புது அட்டகாசங்கள் என அம்மா மறைவிற்கு பின் தமிழ்நாடு குழப்பத்தில் சிக்கி தவிக்கிறது. எதை நம்புவது, எதை நம்ப மறுப்பது என்பதே தெரியவில்லை. லேட்டஸ்டாக அம்மா அடிக்கடி போய் தங்கி ஓய்வெடுக்கும் கொடநாடு பங்களாவில் நில சர்வேயர்கள் அளவெடுக்கிறார்கள், வெளிநாட்டு தொழில் அதிபர்கள் பார்வையிடுகிறார்கள் என்று செய்திகள் வருகிறது. ஊட்டியின் அம்மா பக்தர்கள் எப்போதும் கொடநாடு பங்களா மீது ஒரு கண் வைத்தபடியே இருக்கிறார்கள். அம்மா காலடிப்பட்ட அந்த பங்களாவை கோவில் போன்றே கருதுகிறார்கள். அப்படி வழிபடும் சில அம்மா பக்தர்கள் அங்கு திடீர் என்று கூட்டம் கூட்டமாய் வெளிநாட்டு ஆட்கள் வருவதும் சர்வேயர்கள் நிலத்தை அளப்பதுமாக இருப்பதாக கூறி அதிர வைக்கிறார்கள். இது உண்மையா என்று ஊட்டியின் கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டால் நாங்கள் எதுவும் சொல்லும் சூழ்நிலையில் இல்லை என்கிறார்கள். அம்மா இறந்த அதிர்ச்சியில் இருக்கிறோம், அதைவிடவா ஒரு கட்டிடம் விற்கப்படுவது எங்களுக்கு அதிர்ச்சி என்று வருத்தமாக சிரிக்கிறார்கள். என்ன கொடுமை சார் இது. நன்றி.